இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் வெளிநாட்டவருக்கு எதிராக தாக்குதல் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு நிலைமை கட்டுக்குள் வந்துள்ளதா என்பது குறித்து தகவல்களை தர காத்திருக்கிறார் வழக்கறிஞர் அசோக் சுந்தரம் சார் வணக்கம் வெளிநாட்டவருக்கு எதிராக தாக்குதல் நடைபெற்று வருகிறது தற்பொழுது இங்கிலாந்து அரசு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது ஆமாம் இது எதுலேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை நான் திரும்ப ஒரு குயிக்காக சொல்லிடுறேன் திங்கக்கிழமை இருபத்தொம்பது ஜூலை அன்னைக்கு ஒரு மூணு குழந்தைங்க பெண் குழந்தைங்க வந்து இந்த டெய்லர் ஸ்விஃப்ட் டீம் படி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க சவுத் போர்ட்டுங்கிற ஒரு சின்ன ஒரு சீ சைட் டவுனில் அதில் வந்து விளையாடிட்டு இருக்க சமயம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்க சமயம் பதினேழு வயசு பையன் ஒருத்தர் கத்தி குத்து பண்ணிட்டாரு நிறைய பேர் அவருடைய ஒரு ரேண்டமாக அப்படியே குத்த சமயம் ஒரு மூணு ரெண்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப அடைஞ்சு அங்கேயே இறந்துடுறாங்க ஒரு குழந்தை பொண்ணு மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அடுத்த நாள் அவங்க வந்து அடைகிறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இங்கே நடக்கிறது வந்து அது அதிகமாகட்டும் எங்கேயும் நடக்கிறது இல்லை இங்கே சுத்தமாகவே நடக்கிறது இல்லை இது வந்து ரொம்ப ஒரு ஷாக் அண்டு சர்ப்ரைஸாகட்டு எடுத்துக்கிறாங்க எல்லாருமே இது அப்புறம் யாரோ ஒருத்தங்க தகவலை ஒரு தப்பான ஒரு தகவலை கொடுத்துட்றாங்க என்ன கொடுத்துட்றாங்க அப்படின்னாக்கா இவர் வந்து ஒரு முஸ்லீம் இவர் பேர் வந்து அலி அலி அல் ஷக்காத்தி அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லிட்டு அலி அல் ஷக்காத்திங்கிறவர் வந்து எம்ஐ சிக்ஸ் வாட்ச்லிஸ்ட்ல இருக்கிற ஒரு டெரரிஸ்ட் அவர் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரை கொடுத்துட்றாங்க இதெல்லாம் நம்பி என்ன பண்ணிடுறாங்க ஒரு பெரிய ஒரு ரய்டா இங்கே எல்லாருமே கிளம்பிடுது ரைட்டு ஆன உடனே என்ன பண்றாங்க லோக்கல் இருக்கிற மாஸ்க்லாம் போய் அடிக்க அடிக்கிறது ஒரு முஸ்லீம்ஸ் வச்சிருக்கிற கடைகளை அடிச்சு உடைக்கிறது அப்புறம் முஸ்லீம்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் பண்ணுறது இமிகிரேஷன் ஆளுங்களை எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய நடக்க ஆரம்பிச்சிச்சு திங்கக்கிழமையிலேருந்து செவ்வாய் புதன் வியாழன் இன்றைக்கும் இப்போ சின்ன சின்னதாக போயிட்டுருக்குது ஆனால் ரொம்ப கட்டுக்கடங்காத மாதிரியும் நாட்டையே சீர்குலைக்கிற மாதிரிலாம் எந்த ஒரு இந்த யூடியூப் சேனலில் சொல்கிறது மாதிரி அந்த மாதிரிலாம் எந்த ஒரு மோசமான நிலைமைக்கும் போகலை ஏன்னா போலீஸு கோர்ட்டு எல்லாம் வந்து எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா ஆக்ஷன்ஸும் இருக்காங்க கேளுங்க உங்க மொத்த கேள்வி கேட்கலாம் நீங்க அசோக் சார் வெளிநாட்டவருக்கு எதிராக அங்கு தாக்குதல் நடைபெற்று வருகிறது அங்கு தமிழர்கள் எந்தெந்த பகுதிகளில் வசிக்கின்றனர் அவர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு ஆமா இங்க தமிழர்கள் அப்படின்னு ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு இதுக்குள்ள நம்மள அடக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்க வெளிநாட்டுல வாழ்சமையும் அவங்க எல்லாத்தையுமே ஏஷியன்ஸ்னு கொண்டு போயிடுவாங்க அப்புறம் இமிகிரேஷன்ஸு இந்தியன்ஸு பாகிஸ்தானிஸ் அப்படி தான் கொண்டு போவாங்க தமிழர்கள் அதிகமாக வசிக்கிற இடம்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க வெம்பிளி பக்கம் இருக்காங்க ஈஸ்ட் பக்கத்தில் இருக்காங்க இல்ஃபர்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கத்தில் இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக நம்ம தமிழர்கள் இருக்காங்க அப்புறம் ஸ்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்து இடத்துலையும் அதிகமாக இருக்காங்க தமிழர்கள் நீங்கள் எடுத்துக்கணும்னா இலங்கைக்காரர்கள் எடுத்துக்கலாம் மலேசியன்ஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இவங்க எல்லாருமே அதிகமாக இருக்கிறது இல்ஃபட்டு ஈஸ்டம் பெளி எடுத்துக்கலாம் அப்புறமா இல்ஃபெட் எடுத்துக்கலாம் இங்கேலாம் அதிகமாக இருக்காங்க அவங்களுக்குலாம் பெரும்பாலும் எதுவும் ஒரு பெரிய பாதிப்புக்கு உண்டான மாதிரி எதுவும் எந்த ரிப்போர்ட்டும் வந்து இது வரைக்கும் ஆகலை போலீஸ் தரப்புலேருந்து எதுவும் ஆகலை ஆனால் சில ரைட்ஸ்லாம் போயிட்டுருக்குது சில கோஷங்கள் ப்ரொட்டஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த ஆன்டி இஸ்லாமி ஃபோபியா அப்படின்லாம் சொல்லிட்டு ஜெனோஃபோபியா இந்த மாதிரி இமிக்ரெண்ட்ஸை வெறுக்கிற மாதிரி சில வாசகங்கள்லாம் கையில் வச்சுட்டு அதெல்லாம் வச்சுட்டு அவங்க ப்ரொட்டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் தமிழர்களுக்கு எந்த பாதிப்புன்னு எதுவும் குறிப்பிடத்தக்க வகையில் எதுவும் இல்லை அஷோக் சார் காவல்துறையினருக்கு வன்முறை ஏற்கனவே நடக்க போகுது அப்படின்ற ஒரு அறிவிப்பு இல்லையா இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் காவல்துறை எடுக்கவில்லையா ஆ காவல்துறைக்கு இந்த மாதிரி நடக்க போகிறது அப்படின்ட்டு எதுவும் தெரியாது ஏன்னா முதல்ல இந்த பிரச்சனை எங்கே நடக்குதுன்னா சீசைட் டவுனான சவுத் சவுத் போர்ட் அப்படிங்கிற எங்கே இந்த மூணு பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டாங்களோ அந்த இடத்துல தான் இது நடக்குது அங்கே இருந்து தான் மற்ற ஒவ்வொரு டவுனுக்காக போகுது முதல்ல நடந்தது சவுத் போர்ட் டவுனில் நடக்குது அப்புறம் ஹல்னு ஒரு இடம் ரோதர்ராம் ராம் பிளிமுத் சண்டர்லேண்ட் பெல்ஃபாஸ்ட் வால் ஸ்டோ பிளாக் பூல் சவுத் ஆம்பன் பிளாக் பூல் இது எல்லா இடத்துலையுமே நடக்குது இது எல்லாமே அவங்களுக்கு நடக்க இது இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஆரம்பிக்க சமயம் மத்த இடத்துக்கு இது பரவும் அப்படிங்கறத முன்னே முன்னேற்போடு அவங்க எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இத வந்து தெரிஞ்சுகிட்ட போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க எல்லா இடத்துலயும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டாங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு இன்னைக்கு உள்ள தகவல் படி ஆறாயிரம் போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து அவங்க டிப்ளாய் பண்ணியிருக்காங்க எல்லா இந்த எங்க எங்கெல்லாம் இந்த மாதிரி அண்ட்ரஸ்ட் வரும் எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரயட்டு நடந்து அங்கே ஒரு வயலன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குதோ அது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு அங்கே ஆறாயிரம் போலீஸர்ஸ் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க டிப்ளாய் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் வெளிநாட்டவருக்கு எதிராக தாக்குதல் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி அசோக் சார்